ஹே காய்ஸ், ஹோண்டாவோட SP160 ஃபைனலாக இந்தியாவில் ரெண்டு நியூ வேரியண்ட்டாக இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஹோண்டா. இந்த SP160 ரெண்டு மாடல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக், 117,500 கொடுத்துருக்காங்க ஷோரூம் ப்ரைஸ். டியூல் டிஸ்க் பிரேக் இருக்கக்கூடிய ஹையர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 121,900 அதாவது 122,000 ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த SP160 என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். SP160 பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் வாரண்டியோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த SP160 பிடிச்சிருக்காங்கிறதையும் சொல்லுங்க. SP160 பொறுத்த வரைக்கும் யூனிகான் பிளாட்ஃபார்ம்ல இருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 162.7 cc அதாவது 162.7 cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 12.9 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 14.58 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் இருக்கு, டியூல் டிஸ்க் பிரேக் வேரியண்ட்டும் இருக்கு. இந்த பைக்ல இன்ஜின் ஸ்டாப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக்ல நல்ல விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. டிசைன் பாத்தீங்கன்னா SP125 சேம் எக்ஸாக்ட் டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்லி இந்த பைக்ல உங்களுக்கு கிராப் ரெயில்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு சிங்கிள் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் சைட்ஸ்ல எக்ஸாஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டா கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்ட் அதுக்கப்புறம் அலாய் வீல்ஸ் எல்லாமே அந்த பிளாக் அவுட்டா அந்த கலர்ஸ் இருக்கிறதுனால பாக்கிறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமா ஒரு லக்ஸுரி ஒரு பைக் மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா மோனோ ஷாக் ரியர் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்ல உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல அண்ட் ரியர்லயும் சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்கு. சிங்கிள் சேனல் ஐ மீன் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் டியூல் டிஸ்க் பிரேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 18-inch வீல் வந்து யூனிகான்ல இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 17-inch வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 139 kg வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 141 kg கொடுத்துருக்காங்க வெயிட்டு. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. யூனிக்கான கம்பேர் பண்ணும்போது 1 liter வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் எக்கச்சக்கமான கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. மார்வல் ப்ளூ மெட்டாலிக், ஆக்சஸ் கிரே மெட்டாலிக், அதுக்கப்புறம் ப்ளூ மேட் டார்க் ப்ளூ மெட்டாலிக், ஸ்பாட் ஆன் ரெட், அப்புறம் பிளாக், பேர்ல், டீப் கிரவுன் கிரே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 colors வந்து அவைலபிளா இருக்கு SP160. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டியான கிராபிக்ஸ் இந்த பைக் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. SP160 அப்படிங்கிற அந்த ஒரு எம்பளம் பாத்தீங்கன்னா சைட்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபியூல் டேங்கோட டிசைன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் இந்த பைக்ல அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த விண்ட்ஷீல்டு அப்படின்னு சொல்லுவோம் வைசர் அப்படிங்கிறது, அது பாத்தீங்கன்னா பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க எல்லா கலர்ஸ்லுமே. அண்ட் ப்ரீமியமான குரோம் மஃப்ளர் வந்து கொடுத்துருக்கிறது பைக்குக்கு ஒரு ஒரு பெஸ்டான ஒரு என்ஹான்ஸ் ஃபீல் வந்து கொடுக்கும். அண்ட் சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 125 டிசைன் பேட்டர்ல கொடுத்துருக்குறது. ஒயிட் கலரும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கு. LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கு. நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குங்க, பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் கிளஸ்டர் பாருங்களேன், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த SP160 டிசைன் பேட்டர்ன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்டியான ப்ரொஃபைலாக இருக்கு. கிட்டத்தட்ட SP125 மாதிரி இருக்கிறதுனால பார்க்கறதுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. LED ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலஜன் பல்பில் தான் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் 117,000 ஷோரூம் ப்ரைஸ் பேஸ் வேரியண்ட்டும், அதாவது சிங்கிள் டிஸ்க்கும். டியூல் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 122,000 பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.